லங்கா ஐஓசி நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் தமது எரிபொருளின் விலையை அதிகரித்துள்ளது. இதன்படி டீசல் லீட்டர் ஒன்றின் விலையை 75 ரூபாவினாலும் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை 50 ரூபாவினாலும் லங்கா ஐஓசி நிறுவனம் உயர்த்தியுள்ளது. 54% அதிகரிக்கப்பட்டுள்ள லங்கா ஐஓசி நிறுவனத்தின் டீசல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 214 ரூபாவாகும். அத்துடன் 27% அதிகரிக்கப்பட்டுள்ள பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 254 ரூபாவாகும். வரலாற்றில் எரிபொருட்களின் விலைகள் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த விலை அதிகரிப்புடன் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் லங்கா பெட்ரோல் 92 ரக லிட்டர் ஒன்றின் புதிய விலை 254 ரூபாவாகவும் எக்ஸ்ட்ரா பிரீமியம் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 263 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 214 ரூபாவாகவும் எக்ஸ்ட்ரா மைல் டீசல் ஒன்றின் புதிய விலை 220 ரூபாவாகவும் எக்ஸ்ட்ரா பிரீமியம் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 283 ரூபாவாகவும் லங்கா சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 252 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 7 நாட்களுக்குள் 2 தடவைகள் வீழ்ச்சியடைந்துள்ளமையே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணமாகும் என லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய வங்கி சந்தை பெறுமதிக்கு அமைய நாணய மாற்று விகிதத்தை தீர்மானிக்க அனுமதிக்கப்பட்டதுடன் 203 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 260 ரூபா வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. விமான பயண சீட்டுகளுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய இலங்கையில் விநியோகிக்கப்படும் அனைத்து வகையான விமான பயண சீட்டுகளுக்கான கட்டணங்கள் 27% அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வரையில் இந்த கட்டண அதிகரிப்பு அமலாக்கப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது.